போன கிளாஸில் வந்து நம்ம அந்த சகாரனோட வார்த்தை, அதாவது அந்த பிக்ஷு, சகாரன், விட்டன் இவா மூணு பேரும் அந்த இதில் அந்த புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்தியானத்தில் இருக்கா. அங்கேருந்து அந்த பிக்ஷு வந்து கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி என்னவோ ஒரு சாக்கு சொல்லிட்டு இவன் வந்து அவனை ரீட்டைன் பண்ணுறான். ஸோ அந்த சகாரன் சொல்கிற வார்த்தையோடு போன கிளாஸ் நிறுத்தினோம் இல்லையா? பாராக்ராந்தா வசுந்தரா, அஹோ மூர்க்கதா. அதாவது அவன் வந்து அந்த நீ என்ன ப்ரீவியஸ் சென்டென்ஸ் என்ன சொன்னா, அந்த கர்த்தமம் க்ஷிபத்து அப்புறம் அதில் பானியம் க்ஷிபத்து அப்படின்னு விட்டு ஏதோ முட்டாள் மாதிரி ஏதோ பேசிட்டு இருந்தான் இல்லையா? ஸோ அதை கேட்டுட்டு இந்த விட்டன் வந்து அஹோ மூர்க்கதா, ஐயோ உன்னோட ஒரு இப்படி ஒரு முட்டாள்தனமா உனக்கு அப்படிங்கிறான். அது சொல்லிட்டு விபர்யஸ்த மனச்சேஷ்டைஹி ஷிலா சகல வர்ஷ்மபிஹி, அதாவது விபர்யஸ்த மனச்சேஷ்டைஹி பலவிதமான ஒரு லோக விபர்யஸ்தம்னாலே விபரீதம்னு அர்த்தம். விபரீதம்னா ஒரு லோக விருத்தமான ஒரு 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 எண்ணங்களோடு இருக்கிறது. மனச்சேஷ்டைஹி ஷிலா சகல வர்ஷ்மிபிஹி, ஷிலா அப்படின்னா கல், சகலம்னா துண்டு பீஸு, அதையே அதையே வந்து ஒரு, அதாவது அவனோட சரீரமே ஒரு கல் மாதிரி, அதாவது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவன் வந்து ஏதோ லோக விருத்தமாக ஏதாவது பேசின்னு இருப்பான். அண்டு அவன் வந்து ஒரு 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 கல் எப்படி வந்து இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சரீரத்தோட ரொம்ப ஒரு ஒரு தயையே இருக்க மாட்டான். புரியுறதா? ஒரு கல்லுக்கு எப்படி வந்து ஒரு நிர்தய ஸ்வபாவமோ அந்த மாதிரி ஒரு ஸ்வபாவத்தோடு இருக்கின்ற வர்ஷ்மபிஹி மாம்ச விரக்ஷைஹியம் மூர்க்கைஹி வசுந்தரா பாராக்ராந்தா, அதாவது மாம்ச விரக்ஷைஹி இவ விரக்ஷைஹி இயம் வசுந்தரா, இந்த வசுந்தரா இந்த பூமியானவள் மாம்ச ரூபமான இந்த மூடர்களால், மாம்ச ரூபங்கிற ஒரு விரக்ஷம், அந்த விரக்ஷங்கிற ஒரு மூடர்களால் பாராக்கிறந்தா, ரொம்ப பாரத்தோடு இருக்கா. அவள் வந்து வெறும் ஒரு ஒரு பிண்டம், எப்படி வந்து மாம்சஸ்ய பாதபைகி மாம்சமய மகிருகைகி அந்த மாதிரி ஒரு மரம் போல இந்த மூடர்களால் இந்த பூமியானது, இந்த வசுந்தராவானது, பிருத்திவியானது பாராக்ராந்தா, ரொம்ப பாரத்தோடு இருக்குது. அதாவது அவளால் அவள் இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, அவள் இருக்கிறது இந்த பூமிக்கு ஒரு பாரம். ஏன் அப்படின்னா அவளுடைய சேஷ்டைகள், அவளுடைய மனசனுடைய காரியம் எல்லாமே விபரீதம், லோக விருத்தம். அதுக்கப்புறம் ஷிலா சகல வர்ஷ்மபிஹி, அவளுடைய சரீரமானது அந்த கல்லினுடைய துண்டுனால ஆகப்பட்ட அந்த சரீரத்தோடு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு தயஸ்வபாவம் ஸ்வபாவமே இல்லை. அவளுக்கு வந்து மற்றவாளுக்கு வந்து கஷ்டம் இருக்குது, அதை பார்த்து வருத்தப்படணும், அதை பார்த்து ஒரு தய காட்டணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாத அவர்களால் இதெல்லாம் அந்த மூர்க்கைகிக்கு அட்ஜெக்டிவ். சரியா? அப்படிப்பட்ட மூர்க்கைகி முட்டாள்களால், மேலும் அந்த முட்டாள்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா மாம்ச விரக்ஷைகி, மாம்ச ரூபமான விரக்ஷம்னா அந்த எப்படி வந்து அந்த அந்த மரங்களானது வேற நன்னா இந்த பூமியில் பதிஞ்சுண்டு இருக்கோ அதே மாதிரி இவா ஒரு பிண்ட ரூபமாக இந்த பூமியில் பூமிக்கு பாரமாக தான் இருக்காளே தவிர இவாளால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே வந்து கல்லே, அதாவது சரீரம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபக அலங்காரம். சரியா? பிக்ஷு வந்து அவன் நாட்டியத்தினால ஒரு ஒரு மாதிரி ஒரு அபிநயம் தோட ஏதோ கட்டுறான், திட்டுறான். என்ன சொல்றான் இவன்? உன்னை வந்து ஸ்துதி பண்றான், உன்னை வந்து பாராட்டுறான், போடறான். எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, இன்னும் நல்லா பண்ணு அப்படிங்கிறான்.
அவன் அந்த பிக்ஷுவானவன் அவன் சொன்ன மாதிரி பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவனை பார்த்து காணேலி மாதகங்கிறது இவனுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் இந்த சகாரனுக்கு. இந்த உத்தியானசிய சோபாம் பஷ்ய, அதாவது நீ சும்மா எல்லாரோடையும் சண்டை போட்டுருக்காத, அந்த பிக்ஷுவோ போயாச்சு இப்போ. ஸோ வந்து இந்த உத்தியானத்தினுடைய அழகை வந்து பாருங்கிறான். நிருபாக்ஞயா, ஹலோ, வந்து இங்க என்ன அப்படின்னா, இந்த அமீஹி விருக்ஷாக பல புஷ்ப சோபிதாக கடோர நிஷ்பந்த லதா உபவேஷ்டிதாக. அமீஹி விருக்ஷாக, இந்த விருட்சங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, புஷ்ப பல சோபிதாக, ஒரு அட்ஜெக்டிவ், புஷ்பம் பலன் பழம் பழம் இதனால அழகாக உள்ள விருட்சங்கள், மேலும் கடோர நிஷ்பந்த லதா உபவேஷ்டிதாக. ரொம்ப கடோரம்னா கொடுமையானதுன்னு இல்லை, ரொம்ப ரொம்ப நாளாக வளர்ந்துருக்கிற ஒரு கொடி. லதானா உங்களுக்கு கிரீப்பர், அதனால அவைகள் வந்து அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. புரியுறதா? கட்டோரம் அப்படின்னா பல நாள் இருக்கிறதுனால நிறைய இருக்கு, அந்த கொடியானது அங்க திக்கா இருக்கு, ஒரு ஸ்தூலமான இருக்கு. அப்படி இருக்கிற லதாபிகி அந்த கொடிகளால் உபவேஷ்டிதாகா, நன்னா வந்து உபவேஷ்டிதம்னா நன்னா ஆலிங்கனம் பண்ணப்பட்டிருக்கு இந்த விருட்சங்களானது. ஸோ இந்த விருட்சங்கள்ல வந்து ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து பழம் புஷ்பம் அதனால அழகாகப்பட்டிருக்கிற விருட்சங்கள், இன்னொன்று வந்து கடோரம் அப்படின்னா கடுமையானன்னு எடுத்துக்காம ரொம்ப வருஷமாக அங்கே படர்ந்து இருக்கிற காரணத்தினால அவைகள் நல்ல திக்காக ஒரு க்ரோத் இருக்கு அந்த க்ரீப்பர்ஸ்க்கு. அவைகளால் நன்னா உபவேஷ்டிதம் அப்படின்னா நன்னா ஆலிங்கிதம், சரியா? அப்படி இருக்கிற அந்த 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 விருட்சங்களானது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நிருப ஆக்ஞையா ரக்ஷிஜேன பாலிதாக நராக சதாராக இவ யாந்தி நிர்வத்திம். ஸோ வந்து நராக ஒரு ஒரு அதாவது மனிதர்கள் நராக சதாராக இவ, அவர்கள் வந்து தன்னுடைய ரெஸ்பெக்டிவ் ஒய்ஃப்ஸோட இருக்கா, மேலும் எப்படி இருக்கா அப்படின்னா, நிருபாக்ஞையா ரக்ஷிஜனேன பாலிதாக, நிருபனுடைய ஆக்னையினால அவர்கள் அந்த சோல்ஜர்ஸ்னாலையும் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற சதாராக நராக நிர்வத்திம் யாந்தி, அவைகள் அந்த நரர்கள் தன்னோட ஒய்ஃப்ஸோடையும் இருக்கா, அவளுக்கு வந்து ராஜாவினுடைய சோல்ஜர்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அப்படி இருக்கிற அந்த புருஷர்கள் நிர்வத்திம் யாந்தி அப்படின்னா சுகத்தை அடைகிறார்கள்னு அர்த்தம். புரியாதா உங்களுக்கு? இங்கே வந்து விருக்ஷாகாங்கிறது நராகா, லதாகாங்கிறது தாராகா, புரியுறதா? அப்புறம் அங்கே வந்து லதா உபவேஷ்டிதாகா, இங்கே வந்து ரக்ஷிஜேன பாலிதாகா. புரியுறதா உங்களுக்கு? இங்கே வந்து விருட்சங்களுடைய ஒரு இவாளோட ஹியூமன்ஸோட கம்பேர் பண்ணுறதுனால இங்கே உபமாலங்காரம், சாமிய போதனம். இவா ரெண்டு பேருக்கும் ஒரு சாமிய போதனாத்து உபமாலங்காரம், சரியா? கிளியராக இருக்கா? விருட்சங்கள் வந்து பலன் புஷ்பத்தோட அழகா இருக்கு, அந்த நரனானவன் அவனுடைய சதாராக ஒய்ஃப்ஸோட சந்தோஷமா இருக்கான், நராகாங்கிறதும் புளூரல், ஓகே. அதுக்கப்புறம் கடோர நிஷ்பந்த லத உபவேஷ்டி தாகாங்கிற இடத்துல அங்க வந்து அந்த அந்த கிரீப்பரானது சுத்தின் இருக்கு. இந்த இங்க வந்து ராஜாவினுடைய ஆதேசம் ஆக்ஞையினால் அந்த சோல்ஜர்ஸ் ரக்ஷக ஜனேன ரக்ஷிஜனேன பாலிதாக நல்ல போஷிதாக இந்த நரங்கள், சரியா? இங்க விருட்சமானது இந்த கிரீப்பர்னால சுத்தின் இருக்கு, நரனானவன் சோல்ஜர்ஸால சரவுண்ட் ஆயிருக்கான், ஹி ஹஸ் பீன் ப்ரொடெக்டட் பை தம். அங்க வந்து அந்த விருட்சத்துக்கு வந்து அழகு எதால வருதுன்னா அந்த புஷ்பம் பழத்தால வருது. இவனுக்கு வந்து மேன்மை எதனால படுறான்னா இவனுடைய ஒய்ஃபோட இருக்கிறதுனால நிவத்தி யாந்தி, சரியா?
கரெக்டா சொல்ற நீ. பஹு குசும விசித்ரிதா ச பூமிஹி குசுமபரேண விநாமிதாஹ ச விருக்ஷாஹ த்ரும சிகர லதா ச லம்பமானாஹ. லதாவலம்பமானாஹ, லதா லதாவலம்பமானாஹ, அவலம்பமானாஹ, லதா அவலம்பமானாஹ வன சஃபலான் இவ வானராஹ லலந்தி. பஹு குசும விசித்ரா விசித்ரதா ச பூமிஹி, இந்த பூமியானது, இந்த அதாவது இவன் வர்ணிக்கிறான், இப்போ முதல்ல வர்ணிச்சது விட்டன், அவனுடைய வர்ணிப்பு வந்து வேற லெவல்ல இருக்கும். ஷகாரனுடைய வர்ணிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க, அது அவனுக்கு அவனுடைய அவனுடைய புத்தி அனுகூலம் அவன் வர்ணிக்கிறான். ஷகாரோபி ஸ்வ புத்தி அனுகூலம் சௌந்தர்யம் வர்ணயதி, உத்தியானசிய சௌந்தர்யம் வர்ணயதி. சரியா, பூமிஹி இந்த உத்தியானத்தினுடைய அந்த பூமியானது, பகுபிஹி அங்கே வந்து தானாக விழுந்த பலவிதமான புஷ்பைஹி, குசுமைஹினா புஷ்பைஹி புஷ்பங்களினால், விசித்திரிதாகா அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்னு அர்த்தம், சபலிதாகா பலவிதமான விவித வர்ணா இதி பாவக, பலவிதமான வர்ணத்தோடு இருக்கின்றன. அதுக்கப்புறம் அதாவது அந்த பூமியானது அந்த மரத்திலேருந்து விழப்பட்ட பூக்களினால் இட் லுக்ஸ் வெரி கலர்ஃபுல். சரியா, அதுக்கப்புறம் குசுமபரேன விருக்ஷாக குசுமபரேன வினாமிதாக ச, விருக்ஷாக வினாமிதாக அத குசுமபரேன பூக்களினுடைய அந்த பாரத்தினால், வினாமிதாக குனிந்திருக்கின்றன எவைகள், இந்த விருக்ஷங்கள் விருக்ஷாக. சரியா, விருக்ஷங்களினுடைய அந்த சிகரங்கள் த்ரும சிகர லதா அவலம்பமானாக, த்ருமம் அப்படின்னாலே உங்களுக்கு விருக்ஷங்கள், விருக்ஷங்களினுடைய சிகராகனா மேல் பகுதி, ஓகே, அதில் இருக்கிற எந்த ஒரு லதாகா அந்த கொடிகள் எல்லாமே, அந்த கொடிகள் அதில் அதில் அவலம்பமானாக அதில் ஆடுகின்ற ஒரு வானராக குரங்குகள், பனசபலானி கண்டக்கி பலானி அவைகள் போல, பனசபலம்னா ஐ திங்க் ஜாக் ஃப்ரூட்டு, அந்த ஆர் அந்த பல அந்த பழங்கள் வந்து தொங்கின்றிருந்தா எப்படி வந்து அந்த விருட்சங்கள் வந்து பெண்டாகி இருக்குமோ அதே மாதிரி இந்த விருட்சமானது இப்போ வந்து தொங்கின்னு இருக்கு கீழே. புரியுதா உங்களுக்கு? ம், ஸோ பிருத்திவியானது பலவிதமான பூக்களோட கீழே இருக்கு, அப்புறம் மரத்தில் இருக்கிற அந்த பூக்களினுடைய பாரத்தினால் அவைகள் பெண்டாயிருக்கு, அதுக்கப்புறம் மரத்தில் இருக்கிற அந்த சிகரத்தில் அந்த கொடியில் தொங்கின்னு இருக்கிற அந்த வானரங்கள் வந்து எப்படி வந்து தொங்கின்னு இருக்கு அப்படின்னா, எப்படி வந்து அந்த பனச பழங்கள் வந்து ஒரு மரத்தில் தொங்கின்னு இருக்குமோ அந்த மாதிரி அந்த வானரங்கள் மரத்தில் தொங்கின்னு இருக்கு. சரியா, கிளியரா இருக்கா? அவனுக்கு உண்டான அவனுடைய புத்திக்கு எட்டின இது இதுதான். சரியா, பனச பலானீவ வானராகா லலந்தி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உத்பிரேக்ஷா. சரியா, நெக்ஸ்ட் உபமா கொடுத்துருக்காரு உங்களுக்கா? எனக்கு உத்பிரேக்ஷா தான் கொடுத்துருக்க. வானராகா பனச பலானி இவ லலந்தி, உபமா தான் சொல்லிக்கலாம் அது. வானரங்கள், ஆமா உத்பிரேக்ஷா இல்ல உபமா தான், இங்க வந்து வானரங்கள் வந்து இது மாதிரி பனச பழங்கள் மாதிரி தொங்கின் இருக்கு, அது என்ன கம்பாரிசன் தெரியல. சரியா, இல்ல இல்ல, இதம் சிலாதலம் அத்தியாசியதாம், ஸோ இந்த இதில் வந்து இந்த ஸ்டோன் ஸ்லாப்ல வந்து உட்காந்துக்கோ அப்படிங்கிறான், உட்காரப்படட்டும். இல்ல 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 இல்ல, ஃபர்ஸ்ட் இது படிக்கணும், ஏஷோ அஸ்மி ஆசிதா, தோ இங்க உட்கார்ந்து நுட்டேன். துர்ஜன வச்சனமிவ ஹிருதயாத்
ஆமா. ஸோ வந்து ஏஷோஸ்மி ஆசித்தக, தோ இங்கே உட்காந்துட்டேன், இது விட்டேன சக உபவிஷதி, விட்டனோட உட்காந்துக்கிறான். பாவ இன்னைக்கு கூட அத்யாபி இப்போ கூட அந்த தாம் வசந்த சேனாம், அந்த வசந்த சேனையை ஸ்மராமின்னு நினச்சிட்டு இருக்கேன். அது எப்படி நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, துர்ஜன வச்சனம் இவ ஹிருதயாத்துன்னு அபசரதி, கெட்டவாளனுடைய வார்த்தைகள் நம்மளை ஏதாவது திட்டிட்டா அது வந்து எப்படி மனசுலே இருக்குமோ, மனசை விட்டு எப்படி வெளியில் போகாதோ, அதே மாதிரி அந்த வசந்த சேனாவோட நினப்பு வந்து என் மனசுலேருந்து போக மாட்டேங்கிறதுங்கிறான். கம்பாரிசனே அவன் லெவலுக்கு தான் பாருங்க. ஆமா, துர்ஜன வச்சனம் இவ ஹிருதய, இதெல்லாம் வந்து இஆர்சி போட்டுக்கோங்க, துர்ஜன வச்சனம் இவ ஹிருதயாத்ன அபசரதி. ஸ்வகதம் கதம் ததா நிரஸ்தஹ அபி ஸ்மரதி தாம் அதவா ஸ்ரீபிஹி விமானிதானாம் காபுருஷாணாம் விவர்தத்தே மதனஹ தத்புருஷஸ்ய சஹ ஏவ து பவதி மிருதுஹ நைவ வா மிருதுஹு நைவ வா பவதி. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, ஸ்வகதம் தன்கிட்டே சொல்லி தன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான், ததா நிரஸ்தோபி ஸ்மரதி தாம், உன்னை வந்து அவள் வாண்டான்னு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா ஸ்டில் வந்து நீ அவனை நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறான். அதவா இல்லைனா ஸ்திரீபிஹி விமானிதானாம் காபுருஷானாம் விவர்ததே மதனஹ மத அது ஸ்திரீபிஹி விமானிதானாம் காபுருஷானாம் மதனஹ விவர்ததே, ஸ்திரீகளால் இன்சல்ட் பண்ணப்பட்டாலும் கூட கா புருஷானாலே, கா புருஷனாலே குச்சிதக புருஷக, கெட்ட புத்தி உடையவாளுக்கு அவளுக்குள்ளே இருக்கிற அந்த மதன், அதாவது என்ன போய் அவள் வேண்டான்னு சொல்லிட்டாளேங்கிற ஒரு அவனுக்கு விரக்தி வராது அதுலேருந்து, இன்னும் கோபத்தில் அவளை அடையணுங்கிற ஆசை ஜாஸ்தி ஆகும். புரியுறதா உங்களுக்கு? ஸோ அதனால் கா புருஷானாம் கெட்ட மனுஷாளினுடைய மதனகா விவர்த்ததே, அவளுக்குள்ளே இருக்கிற அந்த அடையணுங்கிற ஒரு காம விகாரம், அந்த ஆசை இருக்குது பாருங்கோ, அது வந்து விருத்தி ஆகும். யாருக்கு அப்படின்னா, காபுருஷானாம் விமானிதானாம் ஸ்ரீபிகி விமானிதானாம் காபுருஷானாம் தூ. ஆனால் சத்புருஷஸ்ய ச ஏவ மிருதுகு பவதி நவா பவதி, ஆனால் தூ தூனா பட்டுன்னு அர்த்தம். ஆனால் சத்புருஷஸ்ய நல்ல ஒரு புருஷனுக்கு, புருஷனுடைய சக அந்த காமக ஏவ காமமே மிருதுகு, ரொம்ப மிருதுனா சாஃப்ட்டுன்னு இல்லை, க்ஷீணம்ங்கிற ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கணும், மிருதுவாயிடும் இல்லைனா இருக்கவே இருக்காது. புரியுறதா உங்களுக்கு? அவைகள் சமாப்தியை அடைஞ்சிரும்னு அர்த்தம். யாரா அதாவது கெட்டவனை வந்து ஒரு ஸ்திரீயானவள் உபேட்ச பண்ணிட்டா அப்படின்னா இட் வில் அக்ரவேட் இட்ஸ் ஆங்கர், அதனால அவன் வந்து அவளை அடையணுங்கிற எண்ணம் வந்து அவனுக்கு ஜாஸ்தி வரும். அதுவே ஒரு சத்புருஷன் வந்து ஒரு ஸ்திரீயால் இன்சல்ட் பட்டானோ ஆர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டானோ, அவனுக்கு வந்து அந்த ஸ்திரீயினிடத்தில் எய்தர் அந்த காமவிகாரமானது குறைஞ்சிவிடும் ஆர் கம்ப்ளீட்டாக எண்டு அடைஞ்சிடும். அவன் வந்து அவளுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத அவன் புரிஞ்சுடுவான். ஸோ ஹீ வில் கோ அவுட் ஆஃப் இட், ஒரு வைராகிய ஸ்திதிக்கு போயிடுவாங்கிறான். புரியுறதா உங்களுக்கு? ஸோ அதான் இங்கே வந்து இது அப்ரஸ்துத பிரசம்சா, இங்க ஜென்ரல் சொல்கிறான், இது அப்ளைஸ் ஃபார் சகாரன் அண்டு வசந்த சேனா இல்லையா? சார் கிளியரா இருக்கா சார்? ஸ்தாவரகச்சேதஸ்ய பணிதஸ்ய ப்ரவஹணம் கிரஹீத்வா லகு லகு ஆகச்ச இதி. நான் வந்து அந்த ஸ்தாவரகச்சேட்டன்கிட்ட என்ன என்ன அந்த ஸ்தாவரகச்சேட்டன்கிட்ட என்ன நான் சொன்னேன் அப்படின்னா, பிரவாகணத்தை வண்டியை எடுத்துட்டு லகு லகு சீக்கிரம் இங்கே வா அப்படின்னு நான் வந்து அவனுக்கு சொன்னேன்.
அத்யாபி இப்போ இன்னும் கூட அவனை ஆகச்சதி இது சிரமஸ்மி புபுக்ஷிதா, எனக்கு வந்து ரொம்ப பசிக்கிறது, புரியுறதா? ரொம்ப வரல அவன், இவ்வளோ லேட் பண்ணுறான், இன்னும் வரல அவன், எனக்கு வந்து சிரமஸ்மி புபுக்ஷிதானா, ஐ எம் ஹங்க்ரி. ஓகே, மத்தியானே ந சக்கியதே பாதாபியாம் கந்தும். ஸோ வண்டி வரலை, நடந்து போகலான்னா இந்த மத்தியானம் வெயிலில் வந்து நடக்கவும் முடியாது, அது கஷ்டம் அப்படிங்கிறோம். மேலே படிங்க. நபோ மத்யகத்தஹ சுரஹ துஷ்பிரேக்ஷ்யஹ குபித வானர சத்ருக்ஷஹ குபித வானர சத்ருக்ஷஹ பூமிஹி த்ருத சந்தப்தா அத புத்ர சதா இவ காந்தாரி. ஸோ நபோ நபோ மத்யகதஹ சூரஹ, சூரஹனாலே உங்களுக்கு வந்து சூரியன் அர்த்தம், அதாவது சுவதி பிரேரயதி கர்மணி லோகான், புரியுதா? லோக லோக லோகத்தை வேலையில் ஈடுபட வைக்கிறது சூரியன் இல்லையா? சூரியன் வந்து ஊத்துனா எழுந்துக்கணும், அதனால் சுவதி அப்படின்னாலே பிரேரயத்தின்னு அர்த்தம். பிரேரயதி லோகானு கர்மணி லோகான், வேலைகளில் ஈடுபட வைக்கிறது லோகங்களை, லோகத்தில் உள்ள ஜனங்களை, அதனால் சூரகன்னு பேர். அந்த சூரக அந்த நபோ மத்திய கதக சூரியகன்னு அர்த்தம். நபசனுடைய மத்தியத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா உச்சிகாலம் மத்தியானம், அந்த மாதிரி இருக்கிற சூரியன். மேலும் என்ன அப்படின்னா குபித வானர சத்ருக்ஷா துஷ்பிரேக்ஷா. குபித வானரம்ங்கிறது இங்கே வந்து குபிதம்ங்கிறது உங்களுக்கு வந்து குர்தகங்கிற அர்த்தத்தை எடுத்துக்காம ஓர் கோபமான ஒரு குரங்குக்கு சமானமாக பார்க்குறான், பார்க்கறது துஷ்பிரேக்ஷா. அதாவது அந்த சூரியனானவன் அப்படி ஒரு கொழுந்து விட்டு எரியிறான்னு அர்த்தம், புரியுறதா? அவன் நீங்கள் வந்து இது வந்து சக்காரனுடைய வார்த்தைகள், ஸோ அவனுடைய லெவலுக்கு தான் இருக்கும் அந்த கம்பாரிசன். குபித வானர சத்ருக்ஷக, சத்ருக்ஷகனா சமான இவ பஷ்யத்தின்னு அர்த்தம். ஸோ அந்த கோபம் வந்த அதனால் ரொம்ப செவந்து போன அந்த குரங்குன்னு வச்சுக்கோங்கோ, அதை வந்து எப்படி எப்படி வந்து துஷ்பிரேக்ஷா ரொம்ப கஷ்டமோ பார்க்கறது, அந்த மாதிரி இந்த சூரியனாகவன் தகிச்சுட்டுருக்கான், சரியா? அதனால் பூமிஹி திருட சந்தப்தா, இந்த பூமியானது நன்னா ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது. எது மாதிரி இருக்குது அப்படின்னா ஹத புத்திர சதா இவ காந்தாரி, அதாவது இந்த காந்தாரியானவள் தன்னோட 100 பிள்ளையும் இழந்துட்டு அவளுக்கு வந்து என்ன ஒரு 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 உஷ்ணா ஒரு துக்க யுக்தா அப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருக்குது இந்த பூமியானது, சரியா? ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவன் வந்து புராணத்தை பற்றி எதுவும் வளராமல் காந்தாரிக்கு 100 புள்ளங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்கான் இல்லையா? ஸோ வந்து இங்கே வந்து உபமா அலங்காரம், காந்தாரி ஹத புத்திர சதா இவ, சரியா? அவள் எப்படி ஹதபுத்திர சதா காந்தாரி சந்தப்தா, அதே மாதிரி இந்த பூமியானது இந்த இதுலேருந்து சந்தப்தா இந்த சூட்டுனால, சரியா? நெக்ஸ்ட் படிங்க. ஷஷ்பகவலம் ஒரே வார்த்தை திருஷ்ணானா தேர்ஸ்டின்னு அர்த்தம் இல்லையா, ஆர்த்தம்னா கஷ்டம்னு அர்த்தம், சோ திருஷ்ணத்தினால் பீடிக்கப்பட்டன்னு அர்த்தம். என்ன ஆச்சுங்கிறத பத்தி இப்ப பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல வந்து அவன் வந்து இந்த மத்தியானத்தை பத்தி வர்ணிக்கிறான், இவனும் வந்து அந்த மத்தியானத்தினால இந்த மாதிரி சூரியனுடைய தாபத்தினால அந்த பிரவகன ஸ்தித்தியோ அந்த மாடுகளுக்கு என்ன ஸ்தித்தியோ அதை பத்தி சொல்றான் இவன். சாயாசு பிரதிமுக்த சஷ்பகவலம் நித்ராயதே கோகுலம்.
तृष्णार्तैश्च निपीयते वनमृगैः उष्णं पयः सारसम्। सन्तापात् अतिशङ्कितैः न नगरी मार्गः नरैः सेव्यते। तप्तां भूमिम् अपास्य च प्रवहनं प्रवहणं मन्ये क्वचित् संस्थितम्। सो वन्दु वन्दु ओन्नु ओन्नु ओवर् वरि गोकुलं गोकुलं छायासु प्रतिमुक्तशष्पकवलं निद्रायते। கோகுலம் அப்படின்னாலே அந்த மாடுகளினுடைய ஒரு அந்த மாடுகள் சரியா அந்த இது போடுறதே அதாவது இந்த அதனுடைய வண்டி ஓட்டன் வருது இல்லையா அந்த மாடுகள் என்ன அப்படின்னா சாயாசு இதுகிட்ட நிழல்ல பிரதிமுக்தாக அவைகளை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் அவைகள் என்ன அப்படின்னா சஷ்ப கவலாக சஷ்பம்னாலே சஷ்பம்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா இதுன்னு அர்த்தம் பாதத்ருணம்னு அர்த்தம் கிராஸ் சரியா. அப்புறம் கவலம் அப்படின்னாலே அது அவைகளுக்கு வாய் பூரா ரொம்ப இருக்குது அந்த இது கிராஸு. ஸோ வந்து இந்த கோகுலம் இந்த மாடுகள் அதனுடைய அந்த இரண்டு இருக்குது பாருங்கோ அந்த மாடுகள் அவைகள் பிரதிமுக்தம் பிரதிமுக்த சஷ்பகவலம் சாயாசு நித்ராயதே அவைகள் ரிலீஸ் பண்ணப்பட்டு அதாவது அவ வந்து அந்த வண்டியோட கட்டியிருப்பாள்ல அதுலேருந்து அவளை ரிலீஸ் பண்ணப்பட்டு அவைகள் சாயாசு அநாதபேஷு நிழல் பகுதியில் சஷ்பகவலாக அப்படின்னா பாதி உபபுக்தாக வாயில் பாதி கிராஸோட நின்றுருக்கலாம் சரியா உங்களுக்கு. அப்படி இருந்துண்டு நித்ராயதே அவைகள் தூங்கின்னு இருக்கலாம் நித்ராம் அனுபவதி இல்லைன்னா விஸ்ராமம் பண்ணின்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் திருஷ்ணார்த்தைஹி ச நிபியதே வனமிருகைஹி உஷ்ணம் பயஹ சாரசம். திருஷ்ணார்த்தைஹி வனமிருகைஹி ச உஷ்ணம் சாரசம் பயஹ நிபியதே. ஸோ வந்து என்ன இதனால தாகத்தினால் பீடிக்கப்பட்ட அந்த வனமிருகங்களால் உஷ்ணமான அந்த சாரசம் சாரசம்னா லேக்கு சரோவரம் அவைகளினுடைய பயக நிபியத்தை தண்ணீரானது குடிக்கப்பட்டது படுகிறது. சந்தாபாத்து அதிசங்கிதைஹி நக ந நகரி மார்க்க நரைஹி சேவியதே. ஸோ வந்து மேலும் என்ன சந்தாபாத்து இந்த ஹீட்டினுடைய தாபத்தினால் அதிசங்கிதைஹி நரைஹி நகரி மார்க்க ந சேவியதே. இவைகள் அதிசங்கிதைஹி ரொம்ப இந்த சந்தாபாத்து இந்த உஷ்ணத்தினால் அதிசங்கிதைஹி ரொம்ப சங்காவோடு இருக்கின்ற அதாவது வெளில போனால் எப்படி இருக்குமோ அந்த ஹீட்டு நம்மளால் தாங்க முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டோடையே நரைஹி லோகைஹி நகர்யாக இந்த உஜ்ஜயினி நகரமானது நகரத்தினுடைய மார்க்க வழியானது ந சேவியதே ந ஆஸ்ரியதே. அதாவது மெயின் ரொம்ப சூடாக இருக்கிற அந்த மெயின் ரோடை விட்டுட்டு குட்டி குட்டி மார்க்கம் வழியாக போகலாம் போகாம் பத்தியாசு கம்யத்தே கிரகே ஏவவா ஸ்தீயத்தை அவை அவர்கள் வந்து எய்தர் அந்த ராஜ மார்க்கத்தை விட்டுட்டு சின்ன மார்க்கமாக போகலாம் இல்லைன்னா இந்த வெயில் தாங்காமல் எங்கேயும் போவாண்டான்னு வீட்லேயும் இருக்கலாம் சரியா. ராஜமார்க்க நரைஹி ந சேவியதே ஏன் சேவியதே அப்படின்னா சந்தாபாத்து அதிசங்கிதைஹி சரியா. மேலும் தப்தாம் பூமிம் அபாஸ்ய ச பிரவகணம் மன்யே க்வசித் சம்ஸ்திதம். மேலும் என்ன அப்படின்னா மன்யே தப்தாம் நல்ல தப்தாம் பூமி நன்ன உஷ்ணமாக இருக்கிற பூமியை அபாஸ்ய விட்டுட்டு பிரவகணம் அந்த அந்த வண்டியை க்வசித் ஏதோ ஒரு இந்த பகு சாயா ஸ்தானத்தில் நிழல் பகுதியில் சம்ஸ்திதம் அவஸ்திதம் இருக்கப்பட்டிரு வைக்கப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி மன்யே இதெல்லாம் வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறான் இவன் அதனால் வந்து டிலே ஆகலாம் சரியா. அதாவது சகாரனால் சொல்லப்பட்ட அந்த மத்தியான சந்தாபம் அதை வந்து சமர்த்தனம் பண்ணிண்டே இந்த விட்டன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பிரவகணம் அந்த வண்டி வரத்துக்கு எதெல்லாம் வந்து வண்டி வரத்துக்கு ஏன் இவ்வளோ லேட்டாகுதுங்கிறதுக்கு ஒரு ஹேத்து சொல்கிறோம் அதுதான் இந்த ஸ்லோகம் புரியுதா உங்களுக்கு. மன்னியேங்கிறதுல உத்பிரேக்ஷா இது வந்து சுபாவோக்தி அது ரெண்டும் சேர்ந்து இருக்கு இருக்கிற இதுக்கு அது அதுக்கு இது சகாயபூதமாக இருக்கிறதுனால சங்கரம் இங்க காவியலிங்கம்
காவியலிங்கம் மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. சரி, ஆனால் இல்லை, காவியலிங்கம்னா இது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு சென்டென்ஸாக தானே சொல்லிட்டு வரார். இதனால் வண்டியை ஒரு இடத்துல போட்டிருக்கா, நரர்கள் ரோட்டில் நடக்கிறது இல்லை, அப்புறம் வந்து கோகுலம் வந்து பாதி அந்த திருநங்களை சாப்பிட்டுண்டு விசிராமம் பண்ணிட்டு இருக்கு, அப்புறம் வந்து சாரசம் வந்து இதில் வனமிருகங்கள் வந்து சரோவரிலேருந்து தண்ணி குடிக்கிறது தாகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அப்படின்னு ஒன்று ஒன்றும் தனித்தனியாக சொல்லி. கடைசியில கொடுத்திருக்காரு பிறந்தோ, அதாவது பிரவாகணம் மன்யே க்வசித்து சம்ஸ்திதம் அப்படின்னு ஸோ அந்த சரி, ஓகே, கடைசியில. பிரவகணம் சம்ஸ்திதம் இதி மன்யே. ஸோ அந்த பிரவகணம் இந்த காரணத்தினால் தனியாக நிற்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் வந்து சமர்த்தனீயசை சமர்த்தனம் காவியலிங்கம் சொல்லிக்கலாம். சரியா? சரியா இருக்கா ஓகே. ஸ்லோகம்? சகாரக பாவே பாவ சிரசி மம நீலீனஹ பாவ சூரியஸ்ய பாதஹ சகுனி கக விஹங்காஹ விருக்ஷசாகாசு லீனாஹ நரபுருஷ மனுஷ்யாஹ உஷ்ணதீர்கஹ வஸந்தஹ கிருஹசரண நிஷன்னாஹ ஆதபம் நிர்வஹந்தி. சரி, எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணுறான். பாவ சூரியஸ்ய பாதக மம சிரசி நிலீனக. ஸோ சூரியனுடைய பாதம்னா சூரியனுடைய கிரணங்கள் என்னுடைய தலையில் வந்து விழுந்துட்டுருக்கு. அதாவது அவ்வளோ அவ்வளோ ஒரு சந்தாபத்தோடு இருக்குது சூரிய கிரணங்கள். சரியா? அதுக்கப்புறம் ஷகுனி கக விஹங்காகா விருக்ஷ சாக்காசு லீனாகா. ஷகுனி ககம் விஹங்கம் இது மூணுமே ஒன்றே தான். சகுனினாலும் பக்ஷி, ககம்னாலும் பக்ஷி, விஹங்கம்னாலும் பக்ஷி. இருந்தாலும் அவன் மூணு வார்த்தையும் சேமாக சொல்லிகிட்டு இருக்கான். அவைகள் விருக்ஷ சாக்காசு லீனாகா. விருக்ஷங்களினுடைய சாக்கங்கள்னால் பிரான்ச்சஸ் அதில் விஸ்ராமம் பண்ணிட்டு இருக்கு. லீனாகா அப்படின்னா அதில் உட்காந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா? அதில் உட்காந்துட்டு இருக்கு சுத்தாகா. நரபுருஷ மனுஷ்யா உஷ்ண தீர்க்கம் ஸ்வசந்தகா. திருப்பியும் நரன் புருஷன் மனுஷ்யன் இந்த எல்லாமே மனுஷியாக தான், சமான அர்த்தம் தான். சரியா? அவைகள் உஷ்ணம் தப்தம் ச தத்து தீர்க்கம். ரொம்ப ரொம்ப வந்து ஒரு உஷ்ணத்தினால ஸ்வசந்தம் சுவாசம் தியஜந்தகா. சரியா? அவர்கள் ஒரு பெருமூச்சு விட்டுன்னு இருக்க மாதிரி அவை உஷ்ண தீர்க்கம் ஸ்வசந்தகா. நரபுருஷ மனுஷ்யாகா. மேலும் கிரகசரண நிஷன்னாகா ஆதபம் நிர்வகந்தி. ஸோ அந்த மனுஷியர்கள் மேலும் என்ன பண்ணுறா அப்படின்னா கிரகம் சரணம் நிஷன்னாகா. கிரகம்னாலும் சரணம்னாலும் ரெண்டு ஒன்று தான். கிரக வீட்டில் இருந்துட்டு நிஷன்னாகா வீட்டிலே இருந்துட்டு வெளில வராமல் ஆதபம் நிர்வகந்தி. அந்த இதுலேருந்து ஆதபத்துலேருந்து தன்னை வந்து அந்த டைமை வந்து காப்பாற்றிக்கிறான். தன்னை வந்து அந்த இதில் மாட்டிக்காமல் அவாவா வீட்டிலே உட்காந்துருக்கான்னு அர்த்தம். தேர் பாசிங் தேர் டைம். ஓகே. பை நிர்வகந்தினா யாபயந்தி. தேர் ஸ்பெண்டிங் தேர் டைம் சிட்டிங் அட் ஹோம் பிகாஸ் ஆஃப் த ஹீட். சரியா? ஸோ இவைகள் எல்லாரும் வீட்டிலே இருக்கா, அந்த டைமை வந்து போக்கின்னு இருக்கா, ஆத்தப்பத்துலேருந்து தன்னையே சேவ் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இங்கே வந்து சகாரன் சொல்கிறதுனால இது வந்து புனருக்தி தோஷம்னு எடுத்துக்க வேண்டாம். புனருக்தி தோஷகா சோடவியாக அதை வந்து இது பண்ணிட்டுருலாம். ஏன்னா வந்து சகாரனுடைய வாக்கியங்கள் எல்லாமே அப்படி தானே இருக்கும் இல்லையா? மேலே படிங்கோ. भावे भावः अद्यापि सः चेतः न आगच्छति आत्मनः विनोदननिमित्तं किमपि गास्यामि भाव भाव श्रुतं त्वया यत् मया गीतम् ஸோ அத்தியாபி சச்சேட்டகன் ஆகச்சதி. அந்த சேட்டன் ஒன்றும் வரமாட்டேங்கிறான். அது என்னுடைய செல்ஃப் ரெக்ரியேஷனுக்கோசரம், வினோதனம் அப்படின்னா என்னை ஆத்மாவை திருப்திப்படுத்திக்கிறதுக்கோசரம் நான் வந்து பாட்டு பாடுறேன். இதி காயதி பாடுறான். பாவ ஸ்ருதம் துவயா என் மயா கீதம். நான் வந்து பாடினதை கேட்டியா, என் பாட்டை கேட்டியா அப்படின்னு கேட்குறான். விட்டக கிம் உச்சதே கந்தர்வக பவான் என்ன சொல்கிற, நீ என்ன கந்தர்வனா அப்படிங்கிறான். சக்காரக கதம் கந்தர்வக ந பவிஷ்யாமி. நான் ஏன் கந்தர்வனா இருக்கக்கூடாது, நான் டெஃபினட்டா கந்தர்வன் தாங்கிறான். இன் குத்
हिङ्गू प्लस् उज्ज्वलाः हिङ्गूज्ज्वलाः जीरकभद्रं भद्रमुस्ताः वचायाः ग्रन्थिः च गूढाः च शुक्तिः एषा मया सेविता गन्धयुक्तिः कथं न अहं मधुरस्वरः इति. ஸோ வந்து இவன் இவன் வந்து சொல்லிக்கிறான், ஹிங்கூஜ்வலா ஜீரக பத்ரமுஸ்தா வச்சாயாஹா கிரந்தி சகுடாச்ச சுண்டி, அதாவது இதெல்லாம் போட்டு அவன் வந்து சாப்பிட்றானா, புரியுறதா? ஹிங்குனா உங்களுக்கு இது பெருங்காயம், ஹிங்குன்னு சொல்லுவாள் ஹிந்தியில். ஸோ வந்து ஹிங்கூஜ்வலாஹா, ஹிங்கூஜ்வலாஹா அப்படின்னா அதனால் நான் ஒரு ரொம்ப பிரசித்தமான ஹிங்கு, ஹிங்குங்கிறது பெருங்காயம், அதனுடைய உஜ்வலாகனா ஒரு கந்தத்தோடு கூடி இருக்கிறது, அதனோட ஸ்மெல்லோடு இருக்கிற ஜீரக பத்ரமுஸ்தா, ஜீரகம், ஜீரகம்னாலே ஜீரகம், ஜீரகம். அதுக்கப்புறம் ஜீரக இதி முஸ்தா இதி ச சுகண்ட சம்பாதன ஔஷதி விசேஷக. சரியா, இங்கே வந்து நல்லா ஒரு பத்ரமுஸ்தா அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஸ்மெல் கொடுக்குற ஒரு 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 பதார்த்தம் அது, புரியுறதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு பதார்த்தத்தை இவன் வந்து சாப்பிட்றான். வச்சாயாகா கிரந்தி, வச்சாயாகனா இப்படி பெயர் உள்ள அவைகளினுடைய கிரந்திஹி, கிரந்தினாலே கட்டுறதுன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சகுடானா வெல்லம், சுண்டினா உங்களுக்கு இது, அது பேர் என்ன சார், ட்ரை ஜிஞ்சர் சுக்கு, அது இது எல்லாமே ஏஷா மயா சேவிதா கந்தயுக்திஹி, இந்த கந்தயுக்திஹி கந்தத்தோடு இருக்கிற இவைகள் எல்லாமே, இவைகள் அப்படின்னா பெருங்காயம் ஜீரகம் அதுக்கு உண்டான ஒரு ஒரு பத்ரமுஸ்தானா ஒரு ஸ்மெல் கொடுக்குற ஒரு அந்த ஆரிஸ் ரூட்டுன்னு சொல்லுவா தெரியுமா அது, ஓகே. அப்படி இருக்கிற அந்த மாதிரி பெயர் உள்ள அவைகள் எல்லாம் சேர்ந்த சகுடா வெல்லம், சுண்டி, இஞ்சி, இஞ்சி இல்லை அது பேர் சுக்கு, சுக்கு இவைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஏஷா கந்தயுக்திஹி மயா சேவிதா, இந்த கந்தத்தோட ஒரு நல்ல ஸ்மெல்லோட இருக்கிற இவைகள் எல்லாமே மயா சேவிதானா என்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டது, மயா உபபுக்தா இத்யர்த்தா. சரியா, கதம் ந அகம் மதுரஸ்வரஹ இதி. ஸோ வந்து அந்த சகாரன் என்ன பண்ணுறது, கந்தர்வனையும் கந்தத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறது, புரியுதா உங்களுக்கு? அவன் வந்து கந்தர்வன்னு சொல்கிறான், இவன் வந்து கந்தம்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறான், கந்தம் தான் கந்தர்வன்னு இவன் புரிஞ்சுக்கிறான், புரியுறதா? வச்சானா வச்சாயாகான்னு இருக்குல்ல, வச்சாயாகா கிரந்திஹி அப்படின்னா வச்சாங்கிறது இவர் வந்து தன் நாமியாகான்னு போட்டிருக்கார், அதான் தன் நாமியாகனா அந்த பெயர் உள்ள ஒரு ஏதோ ஒரு ஒரு அரோமேட்டிக் ரூட் அது, புரியுறதா? இல்லை வாசனை கந்தங்கள் திரவியங்கள், அந்த வாசனை திரவியங்கள் அதுவோடு இருக்கின்ற இந்த கந்தயுக்திஹி ஏஷா கந்தயுக்திஹி மயா சேவிதா, இந்த இப்படிப்பட்ட கந்தத்தோடு இருக்கின்ற இவைகள் என்னால் சாப்பிடப்பட்டன, கதமகம் ந அகம் மதுரஸ்வரஹ இதி. ஸோ அவன் வந்து கந்தர்வகங்கிறதையும் கந்தத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறான், தான் தான் அந்த கந்தத்தோடு இருக்கிறத நான் சாப்பிட்றதுனால நான் கந்தர்வன்கிறான். ஸோ இந்த மாதிரி கந்தத்தோடு இருக்கிறத, இந்த மாதிரி கந்தத்தோடு இருக்கிறவைகளை சாப்பிட்றதுனால எனக்கு மதுரஸ்வரம் வராமல் எப்படி இருக்குங்கிறான். ஓகே, நான் திருப்பியும் பாடுறேன்னு பாடுறான், ஸ்ருதம் த்வயா என் மயா கீதம், நான் என்ன பாடினேனோ நீ கேட்டியா அப்படிங்கிறான். நீ என்ன கந்தர்வனா அப்படின்னு கேட்கறான், திருப்பியும் என்ன சொல்ல வர நீ, நீ என்ன பாடுற கந்தர்வனா அப்படின்னு கேட்கறான். நான் ஏன் வந்து கந்தர்வனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். தத்த மரீச்ச சூர்ணம், மாம்சம்
மதுரஸ்வரக இதி. ஸோ வந்து திருப்பி சொல்கிறான், இங்கூஜ்வலம் தத்த மரீச்ச சூர்ணம். மரீச்ச சூர்ணம், மரீச்சம்னாலே உங்களுக்கு இது, அது பேர் என்ன சார், மிளகு. சரியா, கருப்பு மிளகு. அந்த அதனுடைய சூர்ணம்னா பொடி உங்களுக்கு. இங்கூஜ்வலம், அதை வந்து இந்த பெருங்காயம் ஸ்மெல்லோட மிக்ஸ் பண்ணி, வியாகாரித்தம் அதை நன்னா வந்து ஒரு, அது அவைகள் வந்து காஞ்சி போனோம், அதாவது சுஷ்கதா சம்பாதனாய சுபக்வதாம் பிராபித்தம், அவைகள் வந்து நன்னா ஒரு காயற ஸ்டிஜி, அதாவது ட்ரையாக இருக்கணும். சுஷ்கம்னா ட்ரை தானே உங்களுக்கு. அதுக்காக, அதை அடையிறதுக்காக நல்லா அதை வந்து சுபக்குவம், நன்னா பக்குவமாக்கப்பட்டு நன்னா குக் பண்ணப்பட்ட வியாகாரித்தம்னா அதான் அர்த்தம். அப்படி எதோட சேர்த்து நல்லா குக் பண்ணப்பட்டது அப்படின்னா, தைல கிருதேன மிஷ்ரம் வியாகாரித்தம். புரியுது, வியாகாரித்தம் புரியுதா உங்களுக்கு? தைலம்னா எண்ணெய், கிருதம்னா நெய், இவைகளோட மிஷ்ரம் சேர்த்து நன்றாக குக் பண்ணப்பட்ட, நல்லா பக்குவமாக்கப்பட்ட அந்த தத்த மரீச்ச சூர்ணம், அந்த மிளகு அந்த இதோட இங்கூஜ்வலத்தோட அவைகளும், மேலும் என்ன அப்படின்னா புக்தம், என்னால் சாப்பிடப்பட்டது. அதுக்கப்புறம் மயா பாரபிரதீய மாம்சம் புக்தம் கதம் ந அகம் மதுரஸ்வரக இது. பாரபிரதீய மாம்சம்னா பரபிரதம்னா உங்களுக்கு குக்கு, சிங்கிங் பேர்டு, குக்கு பேர்டு, அதனுடைய மாம்சமும் நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் அதை மாம்சம் சாப்பிட்டதுனால அதுக்கு எப்படி ஒரு ஸ்வீட்டான வாய்ஸும் எனக்கு வந்துருங்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ம், அதான் சரியா இருக்கா சார் அந்த? ஆ, பாவ அத்தியாபி சேட்டக நாகச்சதி, இன்னும் வரல அவன் அப்படிங்கிறான். ம், கவலைப்படாத, ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காத, சம்பிரதி ஏவ ஆகமிஷ்யதி, வந்துருவான் இப்போ அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் பிரவகண அதிரூடா வசந்த சேனா சேட்டஸ்ட, அவ ரெண்டு பேரும் வரலாம், வரா வண்டி வருது. அவன் சொல்லிட்டு வரான், ஐயோ அகம் பீத்தக கழு, நான் ரொம்ப பயந்துட்டு இருக்கேன், ஏன்னா மத்தியான சூரியன் வந்துடுத்து, அந்த ராஜசியாலகனான அந்த சம்ஸ்தானகன் வந்து கோச்சின்னு இருக்க போறான், துவரித்தம் வகாமி, நான் வேகமாக போகிறேன், யாத்தம் காவோ யாத்தம், வண்டியை வந்து ஓடு, ஃபாஸ்டாக போடுன்னு மாடுகளை பார்த்து சொல்கிறான். ம், வசந்த சேனா, ம், ஹா டிக் ஹா டிக் ந கலு வர்தமான கசிய அயம், வர்தமான கசிய அயம் ஸ்வர சயோக கிம் நு இதம் கிம் நு கலு ஆரிய சாருதத்தேன வாகன பரிசிரமம் பரிஹரத்தா அந்யோ மனுஷ்யஹ அந்யத்து பிரவஹணம் பிரேஷிதம் பவிஷ்யதி ஸ்புரதி தக்ஷிணம் லோச்சனம் வேபதே மே ஹ்ருதயம் சூன்யஹ திசஹ சர்வம் ஏவ விசம்ஷ்டுலம் பஷ்யாமி. ஸோ விசம்ஷ்டுலம் பஷ்யாமி, விசம்ஷ்டுலம் பஷ்யாமி விபரீதம்னு இருக்கும். ஸோ வந்து அதான், ஆமாம் வந்திருக்கேன், முன்னாடி வந்திருக்கேன் சார் விசம்ஷ்டுலம், முன்னாடி அங்கங்களில் படிச்சிருக்கோம் நம்ம. ஹாதிக் ஹாதிக் வர்தமானகஸ்ய அயம் ஸ்வர சம்யோக ந கலு, இது இந்த குரலை கேட்டால் வர்தமானகனுடைய வாய்ஸ் மாதிரியே இல்லையே, கின்னு இதம் என்னது. அப்புறம் ஆரிய சாருதத்தன் வந்து வாகன பரிசிரமம் பரிகரதா ஆரிய சாருதத்தேன, சரி வாகனத்துக்கு வந்து மேலும் அவனுடைய வாகனத்துக்கு வந்து ஒரு பரிசிரமத்தை கொடுக்க வேண்டாம், அப்புறம் வந்து அந்த வாகன அதனால் அவன் வந்து வேற ஒரு டிரைவரையும் வேற ஒரு வண்டியையும் எனக்கு வந்து அமுச்சுட்டாரா, ஸ்புரதி தட்சிணம் லோச்சனம் என்னுடைய ரைட்டு கண்ணானது துடிக்கிறது, மனசானது பயத்தில் இருக்குது, ஷிவரிங்க, சூன்யாகா திஷா திஷகா எல்லா திக்குலும் எனக்கு வந்து அப்படியே பிளாங்காக இருக்குது. ஸோ வந்து சர்வமேவ விசம்ஷ்டுலம் பஷ்யாமி, நான் எல்லாமே ரொம்ப விபரீதமாக நடக்க போகிறதோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற அப்படின்ற. ம், ம், வந்துடுத்து நேமி கோஷம் ஆக்கறிய, அந்த வண்டியினுடைய சத்தத்தை கேட்டுட்டு பாவ வந்து வண்டி வந்துடுத்து. கதம் ஜானாசி, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றான்.
என்ன உனக்கு சகாரஹ தெரியும்? கிம் ந பிரேக்ஷிதே வித்த சூக்கர பாவஹ இவ. வித்த சுக்கரஹ இவ துர துராயமானம் லக்ஷ்யதே. குரகுராயமானம் லக்ஷ்யதே. ஸோ வந்து உனக்கு என்ன தெரியலையானே வண்டி வருது. விருத்த சூக்கரக இவ, ஒரு வயசான ஒரு ஹாக், அது எப்படி வந்து கத்துமோ அந்த மாதிரி ஒரு குரோக்கிங் சவுண்டோட வந்துட்டுருக்கே வண்டி, உனக்கு காதல் வரலையான்னு கேட்குறான். கரெக்டாக பார்த்துட்டியே நீ, நீ கரெக்டாக அதை பிடிச்சிட்டியே, வந்துடுத்து பார் வண்டிங்கிறான். ம் சகாரக புத்திரக்கக ம் தாவரக்கக சேட்ட ஆகதக அசி. ஆ நீ வந்து வந்துட்டியே ஸ்தாவ, நீ வந்து என்னோட புள்ள, என்னோட சேட்டன், நீ வந்துட்டியே அப்படிங்கிறான். ம் சேட்டக ம் அதகிம் வேற என்ன? ம் சகாரக ம் பிரவாகணம் அபி ஆகதம். அத்தியாகதம் ம் பிரவாகணம், பிரவாகணம் அபி ஆகதம். ஆகதம் பிரவாகணம் வண்டி வந்துடுத்து. ஆ சேட்டக அதகிம் வேற என்ன? வேற என்ன வந்துடுத்து வண்டி? ஆ ரெண்டு மாடும் வந்துடுத்து. வேற என்ன? நீயும் வந்துட்ட. ம் இதெல்லாம் ஜோக்கு. ம் அவன் வந்து சிரிச்சுன்னே சொல்கிறான். இவன் ஒன்று ஒன்றா சொல்லின்னு வரான் இல்லையா, வண்டி வந்துடுத்து, மாடுகள் வந்து விட்டன, நீ வந்துட்ட அப்படின்னோடனே இவன் சிரிச்சுட்டே சொல்கிறான். பட்டாரக்க அகமபி ஆகத்தக, நானும் வந்துட்டேன் அப்படிங்கிறான். ம் பிரவேசிய பிரவாகணம் ஆ வண்டி எங்கே கொண்டு வா அப்படிங்கிறான். ம் கதரேன மார்கேன எந்த மார்க்கத்தினால, அதனால் அங்கே ரோடு வந்து கரடு முரடாக இருக்குன்னு அர்த்தம். ம் பிராகார கண்டேன, இங்க வந்து உடஞ்சிருக்கு பார் கல்கள்லாம், இந்த இடத்துக்கு வண்டியை கொண்டு வாங்குறான். பட்டாரக்க நான் வந்து என்னுடைய மாடுகள் ரெண்டும் செத்து போயிடும், இந்த மாதிரி ஒரு கரடு முரடான கல் இருக்கிற பகுதியில் நான் ஏற்றினேன்னா அப்புறம் என்னுடைய பிரவாகனமானது உடஞ்சி போயிடும், நானும் வந்து போயிடுவேன் அப்படிங்கிறான். ம் அரே ராஜ ஷியாலகஹ அஹம் ம் காவோ மிருதோ அப்பரோ கிரேஷ்யாமி ம் பிரவாகனம் உக்னுது அப்பரம் கடயிஷ்யாமி. ம் அவ்வளோதான், நான் வந்து ராஜனுடைய சாலகன், நான் வந்து ராஜாவினுடைய மச்சினை. காவோ மிருத்தவ் மாடுகள் செத்துட்டு போயிடுத்துனா நான் வேற அப்புறம் கிரேஷியாமி வேற ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன். பிரவகனம் பக்னம் வண்டி உடஞ்சு கொடுத்து அப்படின்னா அப்புறம் கடைஷியாமி இன்னொன்று வந்து நான் பில்ட் பண்ணிப்பேன். துவம் மிருதக நீ செத்து போயிட்டேன்னா அந்நக பிரவகன வாகக்காக பவிஷ்யதி இன்னொரு டிரைவரை நான் கூட்டின்னு வந்துக்கிறேன். எனக்கு என்ன இப்போது நான் வந்து ராஜாவினுடைய பிரதர் இன் லா அப்படிங்கிறான். ம் கேட்டக ம் சர்வம் உபபன்னம் பவிஷ்யதி அகம் ஆத்மீய ந பவிஷ்யாமி எல்லாம் உனக்கு கிடச்சிரும்ப்பா, பட் அகம் ஆத்மீயாக நான் பவிஷ்யாமி ஆனால் நானே வந்து இருக்க மாட்டேன், நானே போயிடுவேன் அப்படிங்கிறான். நீ எல்லாத்தையும் வாங்கிடுவேன் ஆனால் எனக்கு உயிர் போயிடுமேங்கிறான். ம் ம் எல்லாம் எல்லாம் போட்டோம், எல்லாம் அழியட்டும், இந்த பிராகார கண்டம் மூலமா நீ பிரவாகணத்தை உள்ள கொண்டு வாங்குறான். ம் விபஜ்யஸ்வ ரே ரே பிரவகன ம் விபங்கி ரே பிரவண ரே பிரவகன சமம் சுவாமினா விபஜ்யஸ்வ ம் அன்யத்து பிரவகனம் பவது பட்டாரகம் கத்வா நிவேதயாமி. சரியா, இவன் வந்து இந்த சேட்டனானவன் வண்டியை பார்த்து சொல்கிறான், ரே பிரவகன விபஜ்யஸ்வ நீ உடஞ்சு போ, அதுக்கப்புறம் சமம் சுவாமினா விபஜ்யஸ்வ உன்னுடைய மாஸ்டர், மாஸ்டர் யார் அந்த வண்டியினுடைய மாஸ்டர் இவன் இந்த டிரைவர், அவனோட சேர்ந்து அழிஞ்சு போ. அந்யத் பிரவகனம் பவது வேற ஒரு பிரவகனமானது வரட்டும், கொண்டு வரப்படட்டும். பட்டாரகம் கத்வா நிவேதயாமி நான் மாஸ்டர் கிட்ட போய் சொல்லிக்கிறேன்னு பிரவிஷ்ய வண்டியை உள்ளே எடுத்துன்னு வர்றான். கதம் ந பக்னம் பட்டாரக ஏதத் உபஸ்திதம் பிரவகனம். ஐயோ எப்படி வந்து இந்த இந்த ரோடில் நான் ஓட்டின்னு வந்துட்டும் இந்த வண்டியானது உடையவே இல்லையே,
பிரவாகனம் உபஸ்திதம், பிரவாகனம் இங்க வந்துருத்து, இங்க இருக்கு அப்படின்னு சகாரனை பார்த்து சொல்றான். சகாரஹ ந சின்னஹ காவோ. ந சின்னவ் காவோ, டியூவல், ரெண்டு வண்டி, ரெண்டு மாடுல. ந சின்னவ் காவோ ந மிருதா ரஜவஹ துவமபி ந மிருதஹ. ந சின்னவ் காவோ, என்ன வந்து வண்டி இது வந்து அந்த மாடுகள் ரெண்டும் சின்னமா இல்லையா, உடஞ்சு போலையா, பிஞ்சு போலையாங்கிற மாதிரி. மிருதாஹா ரஜவா, அதாவது மாத்தி மாத்தி கேட்கறான் அவன். ந மிருதவு ரஜவ் காவோன்னு கேட்கணும், ந சின்னாகா ரஜவஹான்னு கேட்கணும். இவன் மாற்றி கேட்குறான், சின்னவ் காவோ, மாடுகள் வந்து பிஞ்சு போலையா, ந மிருதாகா ரஜவஹ, ரஜ்ஜுனா அந்த கயிறு, அந்த ரீன்ஸ், அவைகள் வந்து செத்து போலையா, துவமபி ந மிருதஹா, நீ செத்து போலையான்னு கேட்குறான். வேற என்ன, நான் தான் இருக்கேனே அப்படின்றான். துவமபி மே குருஹு பரம குருஹு பிரேக்ஷசே சா சாதரகஹ அப்யந்தரகஹ இதி புரஸ்கரணீய புரஸ்கரணீய இதி துவம் தாவத் பிரவணம் அக்ரதஹ அதிரோஹ. சோ வந்து அவன் ஃப்ரெண்டை பார்த்து கூப்பிடுறான், விட்டனை கூப்பிடுறான், வா ஆகச்ச பிரவாகனம் பஷ்யாவக, வண்டியை பார்க்கலாம், நீ வந்து எனக்கு வந்து குருஹு பரமகுருஹு, நீ தான் என்னுடைய பரமகுரு அப்படின்னா எல்லா எல்லா விதத்துலேயும் நீ தான் வந்து எனக்கு சகாய பூதமாக இருக்கேன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற நீ பிரேக்ஷியசே சாதரக்கா அபியந்தரக்கா இது, அபியந்தரக்கானா ரொம்ப உன் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு, யுவர் வெரி ட்ரஸ்ட் வர்த்தின்னு அர்த்தம். சாதரக்கானா ஒரு மரியாதையோடு இருக்கிற, உங்ககிட்ட எனக்கு ஒரு மரியாதையோடு இருக்குது. அப்படி இருக்கிற புரஸ்கரணீயக இதித்வம், அப்படி ஒரு 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 நீ தான் வந்து அந்த முன் ஸ்டெப்பை வைக்கணும். அப்படி இருக்கிற நீ பிரவகணம் அக்ரதா அதிரோக, நீ ஃபஸ்ட்டு ஏறு அப்படிங்கிறான். சரியா, சரி அப்படின்னு ஏறுறான். தவ பப்ரீயம் பிரவகணம் ஏன த்வம் த்வம் அக்ரதஹ அதிரோஹதி அஹம் பிரவகண ஸ்வாமி அக்ரதஹ பிரவகணம் அதிரோஹாமி. ஸோ இவனோட கேரக்டர் வந்து கிளியராக தெரியுது. இவன் தான் வந்து நீ ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி, உன் மேலே ஒரு மரியாதை இருக்குது, அதனால் நீ முதல்ல ஏறுன்னு முந்தின சென்டென்ஸை சொல்கிறான். அடுத்த சென்டென்ஸ்லேயே வந்து அதவா திஷ்டத்துவம் நில்லு, நீ என்ன வந்து வப்ரியம் பிரவகணம், வப்ரியம்னா உன்னோட அப்பா வீட்டு வண்டியாங்கிற அர்த்தம். சரியா, ஏனத்துவம் அக்ரதா அதிரோகசி, நீ முதல்ல முன்னாடி போய் ஏறின்னு உங்கள் அப்பாவோட வண்டியா, நான் தான் வந்து பிரவண சுவாமி, நான் தான் இந்த வண்டியினுடைய சுவாமி, நான் தான் முதல்ல ஏறுவேங்கிறான். புரியுறதா? ஸோ அவன் முன்னும் மின்னுமா பேசுகிற ஒரு கேரக்டர் சகாரன். அவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியாது, தத்து பத்து தத்து பத்துன்னு எதா பேசிகிட்டு இருப்பான். ஜஸ்ட் பிகாஸ் He is the brother-in-law of the king. He has been respected by everyone. Because of which, அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு அவன் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறான். புரியுறதா? பவான் ஏவம் பவான் ஏவ பிரவீதி, நீ தானே என்னை ஏறுன்னு சொன்ன அப்படிங்கிறான். சக்காரஹ யத்யபி யத்யபி அகமேவ பணாமி ததாபி தவ ஏவ ஆபரஹ அதிரோக பட்டாரகஹ இதி. நான் வந்து எத்யப்பி அகமேவ பவாமி பணாமி, நானே சொல்லியிருந்தா கூட, ததாப்பி தவ ஏஷக ஆதரக, மரியாதை உனக்கு இருக்க வேண்டாமா, அதிரோக பட்டாரக இட்டி பணித்தும், நீங்கள் எழுருங்கோ சுவாமி தலைவரே அப்படின்னு நீ என்னை பார்த்து சொல்லியிருக்க வேண்டாமோ, நான் சொன்னால் உடனே ஏறிடுவியான்னு கேட்குறான். நீங்களே ஏறுங்கோ அப்படிங்கிறான். ஏஷகா ஏஷகா சாம்பிரதம் அதிரோகாமி, இப்போ நான் ஏறுறேன். ஏஷகா அப்படின்னா ஏஷகா சகாரகா அகம் ஏறுறேன். புத்திரக ஸ்தாவரக சேட்ட பரிவர்த்தய பிரவகணம், வண்டிய திருப்புங்கிறான் அவனை பார்த்து. திருப்பிட்டோ ஏறுங்கோ அப்படிங்கிறான். அதிருக்ய அவலோக்ய ச சங்காம் நாடயித்வா துவரிதம் அவசிய இதம் கண்டே அவலம்பிய
பாவ ஆமாம். பாவ ம். மிரியதே மிரியதே பிரஹாண அதிருடா ராட்சசி சௌரோ சௌரோவா சௌரோவா பிரதிவசதி. பிரதிவசதி. எதி யதி ராட்சஸ் ராட்சசி ததா உபௌ அபி முஷிதௌ. முஷி முஷிதௌ அத அத சௌரஹ. சௌரோ ததா உபௌபி உபௌ அபி காதிதௌ. காதிதௌ. ஓகே. அதிருஹ்ய அவலோக்கிய சங்காம் நாட்டயித்வா துவரிதம் அவதீரிய விடம் கண்டே அவலம்பிய. ஃபஸ்ட்டு வந்து ஏறுறான் மேலே, அப்புறம் பார்க்குறான் அவலோக்கிய சங்காம் நாட்டயித்வா, ஏதோ ஒரு டவுட் வருது அவனுக்கு. அதுக்கப்புறம் துவரிதம் உடனே அவதீரிய இறங்கிட்டு விட்டன், அந்த விட்டனை கண்டே அவலம்பிய அவன் கழுத்தை வந்து பிடிக்கிறான். பிடிச்சுட்டு என்ன சொல்கிறான், பாவ பாவ பிரியசே பிரியசே. பாவ பாவங்கிறது இங்கே வந்து அந்த விட்டனை பார்த்து சொல்கிறான், மிரியசே மிரியசே நம்ம அவ்வளோதான், நீ செத்து போயிடுவ. பிரவகண அதிரூடா ராட்சசி சௌரஹவா பிரதிவசதி. இந்த பிரவகணத்துக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னா, யாரோ ஒரு ராட்சசி இருக்கா இல்லைன்னா ஒரு திருடன் இருக்கான். எதி ராட்சசி ததா உபோவபி முஷிதோ. ஆக்சுவலி அவன் அவனுக்கு பயம் வந்துடுத்து அப்படின்னா அவன் இவில் ஸ்டார்ட் உளர ஆரம்பிச்சிருவான் இல்லையா. ஸோ ராட்சசியாக இருந்தான்னா உபவப்பி முஷிதவ், ரெண்டு பேரையும் திருடிடுவான். ரெண்டு பேர்கிட்டேருந்தான் எல்லாத்தையும் திருடிடுவோம். சௌரக திருடனாக இருந்தானா ரெண்டு பேரையும் சாப்பிட்ருவான். புரியுறதா உங்களுக்கு? மாற்றி மாற்றி சொல்கிறான், ராட்சசியாக இருந்தால் ரெண்டு பேரையும் சாப்பிட்டுடுவா, திருடனாக இருந்தால் நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் திருடிடுவான். அப்படிங்கிறதுக்கு பதிலாக ராட்சசியாக இருந்தால் நம்ம கிட்ட திருடிடுவான், இதுவாக இருந்ததுன்னா திருடனாக இருந்தானா நம்ம ரெண்டு பேரையும் சாப்பிட்டுடுவா அப்படிங்கிறான். ம் विटह न पेतव्यम कुतः अत्र वृषभयाने राक्षस्याः सञ्चारः मा नाम ते मध्यान्न अर्क ताप छिन्न दृष्टे स्थावरकस्य स कञ्चुकात् छायां दृष्ट्वा भ्रान्ति भ्रान्तिः उत्पन्ना. न पेतव्யம், பயப்படாத. குதோ அத்திர விருஷபயானே ராட்சசியாக சஞ்சாரக, இந்த விருஷப வண்டியில் போய் மாடு பூட்டின வண்டி கார்ட்டில் போய் ராட்சசிகள் எங்கே இருக்கும், மா நாம உனக்கு வந்து மத்தியானத்தினுடைய அர்க்கம், மத்தியான சூரியனுடைய தாபத்தினால உன்னோட சின்னம் திருஷ்டி, உன்னோட கண்ணானது ஒரு மாதிரி மங்கலாயிட்டு இருக்கும், அதனால் ஸ்தாவரக்கன் வந்து சகஞ்சுகாம் அப்படின்னா மேலே போட்டுக்கிற ஒரு துணி, அவனுடைய அந்த மேலே கவர் பண்ணியிருக்கிற அதனுடைய அந்த துணியினுடைய சாயா, அந்த ஒரு ஷேடோனால் அதை பார்த்துட்டு பிராந்திகி உற்பன்னா, பிராந்தியானது உனக்கு வந்துருது அப்படிங்கிறான். இதோட நிறுத்திக்கிறேன்.